ஐந்து ரூபாய் நாணயத்தை விழுங்கி ஆபத்தில் இருந்த சிறுவனை ஊத்தங்கரை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் காப்பாற்றியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் மிட்டப்பள்ளி காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த சிவா விஜயபிரியா தம்பதியினரின் 10 வயது குழந்தை வினித் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது கையில் வைத்திருந்த 5 ரூபாய் நாணயத்தை எதிர்பாராத விதமாக விழுங்கியுள்ளார். இதனைக் கண்ட அவரது உறவினர்கள் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் தொண்டை பகுதியில் சிக்கிக் கொண்ட நாணயத்தை அறுவை சிகிச்சை செய்யாமல் அப்புறப்படுத்தினர். இதையடுத்து மருத்துவர்களுக்கு சிறுவனின் பெற்றோர், உறவினர்கள், பொதுமக்கள் அனைவரும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.